தீபாவளிக்கு இந்த பாதாம் பாயசம் செய்து பாருங்கள், அற்புதமாக இருக்கும், நமக்கு ஹெல்த்தியும் கூட. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய ஸ்பெஷல் வந்து பாதாம் பாயசம் செய்ய போகிறேன். செய்முறையை பார்த்துருவோம். இதுக்கு தேவையானவை வந்து அடுப்பு ஆன் பண்ணி கடாயி வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு பசு நெய் விட்டுருக்கேன். இதுக்கு 10 முந்திரி வந்து 2 வந்து கட் பண்ணிக்கின்னு, நீங்கள் பொடிசாக கட் பண்ணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். இதோடு வந்து முந்திரியும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து திராட்சையும் போட்டுக்கலாம், நான் முந்திரி மட்டும் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வதக்கி இது தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கின்னு. அடுத்தது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்து, நைலான் ஜவ்வரிசி வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு காமன் நேரம்னு ஒரு டைமுக்கு வச்சுக்கோங்க. காமன் நேரம் ஊற வச்சு அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம வந்து இந்த முந்திரியை எடுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் வந்து 2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கின்னு, தண்ணி சேர்த்து கொதிலாம் வர வேணாம், நம்ம ஊற வச்ச நைலான் ஜவ்வரிசி தான், அதனால் இதுலேயே வந்து ஜவ்வரிசியை வந்து உடனே சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து ஒரு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு, ஏன்னா சுவைக்காக பிஞ்ச் அளவுக்கு உப்பு போடுறது ரொம்ப நல்லது, சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து பாதாம் 25 பால் ஊற்றி, கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றுன்னு ஊற்றி நைஸாக பட்டு போல் அரைச்சி வச்சுக்கின்னு. இது என்ன தண்ணியாக வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. அந்த மிக்சி ஜாரில் உள்ள மூடியில் வந்து நான் வந்து கொஞ்சம் பாதாம் இருந்ததுனால கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் வந்து அந்த பாதாமில் கலந்துக்கிட்டதுனால அது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. பாதாமை இதில் கலந்துக்கணும், எல்லாமே வந்து உடனே உடனே கலந்துக்கணும், அந்த பச்சை வாடெல்லாம் போகணும். அதனால் ஃபஸ்ட்டே நம்ம வந்து பாதாம் ஜவ்வரிசியெல்லாம் கலந்துக்கணும், நல்லா கொதி வரணும். கொதி வர வர நம்ம வந்து இடையிலலாம் வந்து அந்த பாதாமை வந்து ஒட்டோம், முந்திரியும் போட்டு எடுத்து போட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக போடுறத விட நம்ம ஃபஸ்ட்டு போடும் போது நல்லா அதில் ஊறி நம்ம சாப்பிடும் வந்து சாப்பிடும் போது நல்லா மிருதுவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து லாஸ்ட்டாக போடணுன்னாலும் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதனால் நான் போட்டுட்டேன். இப்போ அந்த ஓரத்தில் ஒட்டுறதெல்லாம் எடுத்து எடுத்து விடுன்னு, நம்ம நல்லா கை விடாமல் கலருன்னு, அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. பால் வந்து கெட்டியான ஆரோக்கிய பால் தான், பசும்பாலாக இருந்தாலும் ஒரு டம்ளர் அளவுக்கு திக்கான பால் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சர்க்கரை வந்து 1/4 கப் அளவுக்கு, சுகருக்கு நீங்கள் எந்த அளவுக்கு வேணுமோ, எப்போதுமே பாயசத்துக்கு வந்து இனிப்பு வந்து கூடுதலாக இருக்குன்னு 1/4 கப் அளவுக்கு நான் வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. இது சாஃப்ட்டாக காமிக்கிறோம், நம்ம வந்து ரொம்ப நீளமாக போவோம், அதனால் வந்து எல்லாம் கிளறி விட்டுட்டு தான் நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துருக்கோம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம், உடனே உடனே சேர்க்கல. இப்போ எல்லாத்தையும் வந்து கைவிடாமல் வந்து இடையில வந்து அந்த ஓரத்துலலாம் ஒட்டும் எடுத்து எடுத்து விடுன்னு. லாஸ்ட்டாக வந்து குங்குமப்பூ போட்டுக்கணும். போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். அருமையான பாதாம் ஜவ்வரிசி வைத்த பாயசம் தீபாவளிக்காக செய்திருக்கேன். நம்ம நண்பர்களுக்காக, அனைத்து நண்பர்களுக்கும் தீபாவளி அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அடுத்த சூப்பரான வீடியோவில் நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.